என் பேர் கார்த்திகேயன். நான் கோவில்பேட்டில் வந்து சண்முகம் ஃபர்னிச்சர் நிறுவனம் நடத்திட்டு வரோம். கோவில்பேட்டி அருப்புக்கோட்டை விருதுநகரில் ஒரு வாரமாக ஒரு ஆர்மி ஆஃபீஸர்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்கள் கடையில் வந்து கட்டிலு மெத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், நீங்கள் எதுக்கு வந்து என் கடையில் வந்து எடுக்கிறீங்க? நீங்கள் காஷ்மீர்னால் காஷ்மீர் பக்கத்துலேயே எடுக்க வேண்டியதானே. இல்லைங்க, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சாத்தூரில் இருக்கார், அவருக்கு நாங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும், அதனால தான் உங்கள் கடையை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்நெட் வழியாக பார்த்தோம், நீங்கள் தான் ரேட்டிங்கில் வந்து 4.7 அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அவனுக்கு மாடல்ஸ் பூரா அனுப்பி வச்சேன், காட்டு மாடலு எல்லாம் அனுப்பும். உடனே அனுப்பலை, ஒரு ரெண்டு நாள் லேட்டாக தான் அனுப்புனேன். மாடல் பண்ணவுடனே அந்த இந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இந்த கட்டில் வேணும், இந்த சோபா வேணும். அப்போ அது மொத்த அமௌண்ட்டு 80,000 பக்கம் வந்துச்சு. பேரம் பேசி 75 ரூபாக்கு விட்டு பேரம் வேற பேசினான், 75,000 பேரம் பேசினான். பேரம் பேசி முடிச்சுட்டு நான் அதை விட்டுட்டேன். ஒரு நாள் நேற்று சாயங்காலம் திருப்பி எனக்கு உங்களுக்கு நான் பணம் அனுப்பிடுறேன், சோபா செட் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, உடனே இமீடியட்டாக நாளைக்கு டெலிவரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னான். அப்போ நாங்கள் நான் பணம் இன்னும் நாளை கூட அனுப்புங்க சார் நான் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் உங்களுக்கு பணம் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுறேன், நாங்கள் கடையோட ஜிபே நம்பரை அனுப்பினோம், அந்த பார் கோடை அனுப்பினோம். அந்த பார் கோடை அவன் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, இதில் நாங்கள் பணம் அனுப்ப முடியாது, இல்லை சார் கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் பணம் அனுப்பணும், இது வேறு இதுலேயும் அனுப்பாதங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை நீங்கள் எனக்கு போ எங்கள் மெத்தாலஜியில் நாங்கள் அதில் அனுப்ப முடியாது, உங்கள் பர்சனல் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க அப்படின்னா, நான் டிரைவிங்கில் இருந்தாலும் என் மகன் நம்பரை கொடுத்தேன், அவன் பேர் அருண்குமார், அவன் நம்பரை கொடுத்தேன். அவன் நம்பரை கொடுத்தோன்னா முதல்ல அவன்கிட்ட பேசிட்டு நாங்கள் உடனே ஆஃப் பண்ணிட்டோம். அவன்கிட்ட பேசி 1 ரூபா முதல்ல அவனுக்கு வந்துருச்சான்னு பாருங்கள் அப்படின்ட்டுருக்கான். அவன் 1 ரூபா வந்துருச்சு சார் அப்படின்ட்டுருக்கான். திருப்பி 1 ரூபா அவங்களுக்கு அனுப்பிட்டு 1 ரூபா வந்துருச்சான்னு பாருங்கன்னு இருக்கான். மொத்தம் 2 ரூபா அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. மூணாவதாக 65,000 அடிச்சுட்டு இவன் லிங்கை தொட்ட உடனே இவன் அக்கௌண்ட்லேருந்து என் மகனுடைய அக்கௌண்ட்லேருந்து 65,000 அந்த ஆர்மிங்கிற சொல்கிறவன் சகில்குமார்ங்கிற அவன் பேர், அவன் பேர் உண்மையான நேரம் சகில்குமார்ங்கிறவனுக்கு அந்த 65,000 அப்படியே வித்தின் செகண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. உடனே என் மகன் பதறி போய் அவனுக்கு திருப்பி ஃபோன் பண்ணுறான், என்ன சார் நீங்கள் 1 ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க, இப்போ என் 65,000 உங்கள் இதுக்கு போயிருக்குன்னு சொன்னோடனே திருப்பி நிறைய லிங்க் அனுப்புகிறான், 30,000 35,000 15,000 17,000 இந்த லிங்கை நீ தொட்டால் உனக்கு பணம் உனக்கு திருப்பி வந்துடும், 30,000 முதல்ல வரும், 2வது 35,000 வந்துடும் அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் எந்த லிங்க்கையும் தொடலை. 30,000 35,000 60,000 30,000 9,000 18,000 அப்படி லிங்க் அனுப்பியிருந்தான். எந்த லிங்கையும் தொடாமல் விட்டதுனால மேற்கொண்டு பணம் லாஸ் ஆகாமல் தப்பித்தோம். இது நூதன திருட்டு, இது இந்த திருட்டு. இதுக்கு முன்னாடி வந்து ஆதார் கார்டு இல்லை 16-டிஜிட் நம்பர் சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்குவேன். இந்த மாதிரி ஒரு கடையில் வந்து இப்படி திருடலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு இன்றைக்கி இதுதான் தெரியுது. ஜிபே மூலம் இந்த மாதிரி திருட்டு நடக்குது. ஜிபே மூலமாக தான் இந்த நான் இந்த இவ்வளோ பெரிய லாஸ் எங்களுக்கு நடந்துச்சு. நம்ம அவன் வந்து இந்தியன் ஆர்மின்னு நான் சொல்கிறான், இந்தியன் ஆர்மின்னு யாரும் உங்களுக்கு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி யாரும் மக்கள் பொதுமக்கள் வந்து யாரும் நம்பாதங்க. நேரடியாக கடைக்கு வந்தால் அதான் நான் வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். எக்காரத்து கொண்டும் உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டை தவிர பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து கொடுக்காதங்க. பர்சனல் அக்கௌண்ட்டை கொடுத்தா தான் அவன் எடுக்க முடியுது. இப்போ எஸ்பிக்கு வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்.